ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் to வெல்கம் channel, me and my ஃபேமிலி இன்னைக்கு ஒரு ஆன்மீக தகவலோட தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் வெள்ளிக்கிழமை விரதத்தை பற்றியும் வெள்ளிக்கிழமையில ராவு காலத்தில் ஏற்றக்கூடிய அந்த விளக்கை பற்றியும் எத்தனை வாரம் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் எந்த மாதிரி நம்ம விளக்கியத்துல யார் யாரெல்லாம் இதை கடைப்பிடிக்கலாம் இதை கடைபிடிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முக்கியமாக வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அந்த பத்து டு பன்னெண்டு ராவு காலத்தில் இந்த விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த விரதத்தை யார் யார் கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த ஒரு வயசு வித்தியாசமும் கிடையாது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் யார் வேணால் கடைப்பிடிக்கலாம் நம்ம வேண்டுதல்ல மனமுருகி வேண்டிக்கிட்டு அந்த அம்பாளுக்கு துர்க்கையம்மனுக்கு நம்ம இந்த மாதிரி லெமன் தீபம் ஏற்றணும் அப்படின்னா நம்ம வேண்டுதல் பளிக்கும் அப்படின்றது ஐதீகம் எனக்கு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு அதை வச்சும் நான் வந்து என்னோட அனுபவத்தை ஊர்லேயும் நான் சொல்கிறேன் எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெமன் தீபம் மட்டும்தான் ஏற்றுவாங்க ஒரு வாரத்திலிருந்து ஒம்பது வாரம் வரை இந்த விரதத்தை வந்து கடைபிடிச்சிட்டு வருவாங்க ஒரு வாரம் ஃபஸ்ட்டு வாரத்தில் வந்து ஒரு விளக்கு ஏற்றுவாங்க ரெண்டாவது வாரத்தில் ரெண்டு விளக்கு மூணாவது வாரத்தில் மூணு விளக்கு இந்த மாதிரி ஒம்பது வாரம் வரும்போது ஒம்பது விளக்கு ஏற்றி அம்மனுக்கு தீபாரதனை காமிப்பாங்க எங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது நானும் இந்த ஊருக்கு வந்து தான் இந்த விரதத்தை கடைப்பிடிக்க ஆரம்பித்தேன் நம்ம இந்த விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்னா நம்ம காலையில் ஒரு பொழுது இருந்துட்டு பத்திர டு பன்னெண்டு ராவு காலத்தில் அந்த டைமில் எந்த டைம் நமக்கு வந்து கன்ஃப கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போ போய் கோயிலை நம்ம விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லது இப்போ அந்த எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக வெட்டிட்டு நம்ம அந்த கோயிலில் இருக்கக்கூடிய இதாக அந்த தோட்டத்தில் யாரும் கால்படாத இடத்துல போயிட்டு நம்ம அதை பிழிஞ்சு விட்றணும் ஒருவேளை நீங்கள் அபிஷேகத்துக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா இதை பிழிஞ்சு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு கூட கொடுக்கலாம் இல்லைன்னா இதை பிழிஞ்சிட்டு பானக்கர மாதிரி ரெடி பண்ணி அம்மனுக்கு நெய்வேத்தியம் பண்ணி நம்மளும் சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம் இப்போது அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இப்போது அதை நல்லா அப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு பின்னாடி இருக்கிற அந்த தோலை எல்லாத்தையுமே நல்லா லெவல் பண்ணிவிட்டு ரெண்டையுமே அதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று இதில் வந்து ஓட்டை விழுந்துடக்கூடாது அதனால மெதுவாக பார்த்து இந்த மாதிரி நல்லா அந்த தோலை எல்லாமே பின்னாடி லெவல் பண்ணி விட்டுட்டு ஒரு விளக்கு மாதிரி அதை நம்ம வந்து கொண்டு வரணும் பாருங்க இந்த மாதிரி ரெண்டையும் நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது இதுக்கு அடுத்ததான் மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துக்கலாம் மூணு இடத்துல முக்கியமாக அந்த குங்குமம் வந்து நெருப்பில் படாத மாதிரி இருக்கணும் நீங்கள் வீட்டில் இருக்க விளக்குக்கு கூட குங்குமமோ இல்லை பூவோ வைக்கும்போது நெருப்பில் அது பற்றக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே மஞ்சள் குங்குமம் வைங்க இப்போது இந்த ரெண்டு விளக்குக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துக்கலாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெய் விட்டுக்கலாம் எப்போவுமே லெமன் தீபம் போது நெய் விளக்கு மட்டும்தான் ஏற்றணும் அப்போ தான் அதோட பலன் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும் அதுதான் சிறப்பும் கூட அதே சமயம் இந்த எலுமிச்சம்பழத்தை வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடாது எதுவாக இருந்தாலும் கோவிலில் போய் தான் நீங்கள் செய்யணும் அதை செய்யும்போது உங்கள் மனசார நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ உங்கள் பிரார்த்தனை என்னவோ அதை எல்லாமே கிட்ட சொல்லிக்கிட்டே நினச்சிக்கிட்டே செய்யுங்க அதுக்கப்புறமா எப்போவுமே நெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் திரி போடணும் திரி போட்டுட்டு எப்பவுமே என்ன விடாதீங்க என்னையோ நெய்யோ விடாதீங்க அதே மாதிரி எப்போவும் ரெண்டு திரி தான் போடணும் எனக்கு இந்த ஊரில் சொல்லி கொடுத்த பழக்கம் இதுதான் அதே மாதிரி அந்த ரெண்டு திரி போடும்போது நம்ம எலுமிச்சம்பளம் சின்னதாக இருக்கிறதுனால திரி பெருசாக இருந்தது அப்படின்னா அது ரெண்டா மடக்கியும் போடக்கூடாது ஏன்னா அது தலையும் வாளும் ரெண்டு ஒன்று சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த திரியை ரெண்டாக பிச்சுட்டு கூட நீங்கள் போடலாமே தவிர ரெண்டையும் இப்படி மடிச்சுட்டு சேர்க்கக்கூடாது அது தலையும் வாளும் சேர்ற மாதிரி இருக்குமா அதுவும் எனக்கு இந்த ஊரில் கோயிலில் சொல்லி கொடுத்த ஒரு பழக்கம் இந்த வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறதுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சி வேண்டிக்கிறீங்களோ நீங்கள் அந்த ஒம்பது வாரம் விளக்கு ஏற்றுகிறப்போ உங்கள் மனசில் என்ன பிரார்த்தனை இருக்கோ எது வேணாலும் கேட்கலாம் அம்பாள் கிட்ட எந்த வேண்டுதல் வச்சாலும் அந்த ராவுகால பூஜையில் அம்பாள் கண்டிப்பாக நமக்கு நிறைவேற்றி தருவா அதுவும் அந்த ஒம்பது வாரம் ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாமல் ஒம்பது வாரம் கண்டினியூஸ்டாக நம்ம விளக்கேற்றும் போது அதற்கான பலன் உடனே கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு விளக்கேற்றிக்கிட்டு இருக்கும்போதே கூட நீங்கள் வேண்டுனது நடக்கலாம் இது என்னுடைய அனுபவபூர்வமாக நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு வீடியோ எனக்கு நிறைய விஷயம் அந்த மாதிரி வேண்டுதல் வச்சு நடந்திருக்கு நான் வந்து எனக்கு ஏதாவது முக்கிய மிக முக்கியமான வேண்டுதல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த வெள்ளிக்கிழமை விரதத்தை இருப்பேன் அதே மாதிரி தான் இப்போவும் இந்த விரதத்தை நான் தொடங்கியிருக்கேன் ரொம்ப நாள் கழித்து இந்த இருந்து அதாவது இந்த போன வாரம் இது எடுத்த வீடியோ போன இருந்து உங்கள்கிட்ட இந்த வாரம் தான் நான் எடிட் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறேன் போன இருந்து என்னோடய வெள்ளிக்கிழமை விரதத்தை நான் தொடங்கியிருக்கேன் ரொம்ப வருஷம் கழிச்சு தொடங்கியிருக்கேன் கண்டிப்பாக அந்த துர்க்க அம்மன் வந்து என்னோட வேண்டுதலை ஏற்றுக்குவா அப்படின்ற நம்பிக்கையில் நான் தொடங்கியிருக்கேன் அதே போல் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு நல்ல பலன் கிடைக்கணும் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை விரதத்தை இருந்து பாருங்க இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே அதோட மகிமை புரியும் அப்புறம் ஒரு முக்கியமான குறிப்பு நம்ம அந்த விளக்கு ஏற்றக்கூடிய அந்த தட்டு வந்து சில்வர் தட்டாக எப்போவுமே இருக்கக்கூடாது நம்ம பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய அந்த விளக்கு கடியில வைக்கக்கூடிய தட்டு கூட சில்வர் தட்டு எப்பவுமே பயன்படுத்தாதீங்க இந்த மாதிரி பித்தளை தட்டு தான் பயன்படுத்தணும் அந்த எலுமிச்சம்பழ விளக்கோடு சேர்த்து ஒரு சாம்பிராணியும் வச்சுட்டு பூவும் வச்சுட்டு தீப தூப ஆராதனையோட அம்பாவை வேண்டிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச துர்க்கையம்மனோட ஸ்லோகமோ அம்பாலோட ஸ்லோகமோ இல்லை ஏதாவது ஒரு பாட்டோ பாடிட்டு உங்களோட வேண்டுதலை அம்பாள் கிட்டே சமர்ப்பிச்சிட்டு மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒம்பது வாரம் முடிகிறதுக்குள்ளேயே கூட நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் அப்புறம் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய இந்த மாதிரியான நிறைய நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும் நீங்களே எங்களை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய்